பாக்யலட்சுமி திங்கள் முதல் சனிக்கிழமை வரும் 8:30 உங்கள் விஜயம். ஹெச் வினோத் இயக்கத்துல உருவான செம்ம மாஸ் ஆக்ஷன் என்டர்டைனர். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். மதத்தை வியாபார பொருளாக்கி சோப்புல சோப்பு நல்லதா என் சோப்பு நல்லதான்னு நாம வந்து விளம்பரம் பண்ற அளவுக்கு இன்னைக்கு மதத்தை ஒரு சாதாரண கன்சூமர் ப்ராடக்ட் மாதிரி ஆக்கி அதை வீதிக்கு வீதி முடவன் பேசி நடக்கிறான், குருடன் பார்க்கிறான். ஏதாவது பிரச்சனை வருமானு அந்த ப்ரொபோஸ்ட் பாஸ்டர் கேட்குறாரு. இல்லை, அரசாங்கத்தில் நமக்கு வேண்டியவங்க நிறைய இருக்காங்க. அதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு நிலைமை. இந்த திராவிடியன் மாடல் இருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு மோசமான ஃபேசிஸ்ட் குரூப் இந்த திராவிடியன் குரூப்புங்கிறதுக்கு நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அது எப்படி நீங்கள் காஷ்மீர் ஃபைல் வர வைப்பீங்க அப்படின்னு பேசினார். ஏன் தமிழ்நாடு ஃபைல்ஸ் வேணும்னு கேட்டுட்டு போகிறேன். கோயம்புத்தூரில் நடந்த தொடர் குண்டு வெடிப்பு சம்பவங்களை எடுத்து நாம் தமிழ்நாடு ஃபைல்ஸும் தயார் பண்ணலான்னா. இந்த நிலை மறந்தவன் தமிழகத்தில் மக்களை நிலைக்கு கொண்டு வருவதற்காக எடுக்கப்பட்ட படமாகவே நான் நினைக்கிறேன். என்னன்னா, தி ஹிந்து மங்க் ஆஃப் இந்தியா சுவாமி விவேகானந்தர் ரெண்டு விஷயங்களை பற்றி நாம் எச்சரிக்கையோடு இருக்கணும், அதை அனுமதிக்கக்கூடாது. ஒன்று, இந்த வரமுறையற்ற உலகாயதவாதம், மெட்டீரியலிசம். இன்னொன்று, சூப்பர்ஸ்டிஷன், அதாவது மூட நம்பிக்கை. இந்த இரண்டிற்கு எதிராகவும் சமுதாயம் யுத்தம் செய்து கொண்டிருக்க வேண்டும்னு அந்த யுத்தத்தை களத்திலே ஏற்படுத்தி இருக்கிறார்கள் சிவமணி அவர்கள், மணிகண்டன் போன்றவர்கள். நம்ம வந்து நம்ம பண்பாடே நம்ம சாப்பிட்ற ஒரு ஒரு கவளமும் கூட கவலை கவலை கோவிந்தன் தான். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்ங்கிறது நம்ம வந்து சித்தாந்தத்தில் ஊறிப்போயிருக்கின்றது. எனக்கு நம்ம எழுத்தாளர் பிரபாகர் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். அதில் பாஸ்டருக்கு என்ன இருக்கணும், ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு, ஒரு பெல்ட்டு. நீங்கள் ஹிந்து தர்மத்தில் வேதங்கள் உபநிடதங்கள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், தேவைக்கு மிகுதியாக நாம் வைத்திருப்பதற்கு அபரிக்கிரகான்னு பேர், அபகரித்தல், திருட்டு. ஆகவே உண்மையான ஆன்மீகங்கிறது வேற, ஆனால் மதத்தை வியாபார பொருளாக்கி சோப்பில் சோப்பு நல்லதா என் சோப்பு நல்லதான்னு நாம் வந்து விளம்பரம் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி மதத்தை ஒரு சாதாரண கன்சூமர் ப்ராடக்ட் மாதிரி ஆக்கி அதை வீதிக்கு வீதி முடவன் பேசி நடக்கிறான், குருடன் பார்க்கிறான், இந்த மாதிரியெல்லாம் அதை தத்ரூபமாக எடுத்து காட்டியிருக்கு இந்த படம். அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வசனத்தை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் நிச்சயமாக. ஏதாவது பிரச்சனை வருமானு அந்த ப்ரொபோஸ்ட் பாஸ்டர் கேட்குறாரு. இல்லை, அரசாங்கத்தில் நமக்கு வேண்டியவங்க நிறைய இருக்காங்க. அதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு நிலைமை. இந்த திராவிடியன் மாடல் இருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு மோசமான ஃபேசிஸ்ட்டு குரூப் இந்த திராவிடியன் குரூப்புங்கிறதுக்கு நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். இந்த படத்தோடு சேர்ந்தது இல்லைனாலும் நமக்கு தெரியணும் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி படம் இப்போ வந்திருக்குன்னு. அதாவது இப்போ வள்ளுவர் பற்றி நான் நினைக்கிறது தான் இங்கே இருக்கிற எல்லாரும் நினைக்கணும், மாதிரியெல்லாம் நினச்சிடக்கூடாது. கவர்னரே என்ன பேசலாம் பேசக்கூடாது கட்டளை பிறப்பிப்பார்கள். அந்த மாதிரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஆதாரங்களோடு ஒரு புத்தகம், இந்தியாவில் தொல்லியல் துறைக்கே அவர் தான் வித்து, தி ஃபாதர் ஆஃப் ஆர்கியாலஜின்னு சொன்னால் டாக்டர் நாகசுவாமி அவர்கள் தான். அவர் ஒரு புக்கு எழுதியிருந்தார், அதாவது ஊடகங்கள்ங்கிறது சினிமாவும் மற்ற ஊடகங்கள் புத்தகம், கருத்து சுதந்திரம் எவ்வளவு மோசமாக தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பற்றியும் நம்ம நண்பர் இங்கே குறிப்பிட்டார்.
டாக்டர் நாகசுவாமி அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். ஒரு புஸ்தகத்தை வாங்கினதுலேருந்து ஒரு வரி கூட விடாமல் கவர் டு கவர் முடித்து வச்சதுக்கப்புறம் தான் நான் அடுத்த வேலையை பார்த்தேன். அந்த அளவிற்கு உண்மைகளை, திருக்குறள் தி அப்ரிஜ்மெண்ட் ஆஃப் தி சாஸ்திராஸ். புத்தக வெளியீட்டு விழாக்கு போனேன், புத்தகம் அங்கே எனக்கு அளிக்கப்பட்டது, அதை படித்து முடித்து வச்சுட்டு தான் மறுகாரியம். ஆனால் இந்த கருத்தை அவர் எழுதினதுனால எல்லா பத்மா பாடிஸுக்கும் அரசு மரியாதைங்கிறது சம்பிரதாயம். ஆனால் இங்கே ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்த, அதுலேயும் எனக்கு ரொம்ப தலகுனிவு, அவர் எங்கூருக்கார், சுபவீரபாண்டியன், அவர் அறிக்கை கொடுக்கிறார் டாக்டர் நாகசுவாமி அவர்களுக்கு அரசு மரியாதை தரக்கூடியாதுன்னு. ஹூ ஆர் யூ? எவ்வளோ பெரிய ஃபேசிஸ்ட் இந்த திராவிடியன் ஸ்டாக்குங்கிறது நாம் புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் மிக துணிச்சலோடு இந்த படம் இங்கே எடுக்கப்பட்டிருக்கு. கேரளாவில் வந்து இந்த ஃபண்டமெண்டலிசம் கம்மி, அங்கே இருக்கிற படுகொலைகள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சித்தாந்த ரீதியாக கம்யூனிஸ்ட் வயலன்ஸ் தான். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. இன்னைக்கு எங்கிட்ட ஒருவர் சொன்னார், ஒரு காவல்துறை அதிகாரி, அரசு அதிகாரிகள் ஆசிரியர்கள் மத்தியில் ஹிந்துக்கள் சிறுபான்மை சார், உங்களுக்கு தெரியாது அப்படின்னு. அந்த அளவுக்கு இங்கே போலீஸ் துறையிலையும் ஒரு ஆசீர்வாதத்தோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் பெரிய ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படிங்கிற லெவலுக்கு இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் சப்ஜுகேட்டட் டு இவாஞ்சலிஸ்ட் ஃபோர்ஸஸ். அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையில் தமிழக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் உண்மையை எடுத்து சொல்லுகின்ற ஒரு படம். இதில் ஒன்று கூட எக்ஸாஜரேட்டட் விஷயம் இதில் இல்லை, கற்பனையானது இல்லை. இது வந்து நடக்கிறதானே நான் கதையாக சொல்கிறேன்னு சொல்லுவாங்க, இது நடக்கிறத சம்பவமாக சரித்திரமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் மதத்தை வியாபாரமாக கருதி செய்கின்றவர்கள், அவர்கள் என்னென்ன மாதிரியான தந்திரங்கள், அதன் பின்னால் இருக்கின்ற சூழ்ச்சி, பணம் பண்ணுகின்ற முயற்சி, இதற்கு அரசாங்கத்தை, அரசு துறையிலே இருப்பவர்கள், அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்களை விலைக்கு வாங்கி அவர்கள் மூலமாக மத பிரச்சாரம் செய்கிறதுங்கிறது, இது ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் தேசிய ஒருமைப்பாட்டுக்கே கூட ஒரு ஆபத்தாக வரலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த படம் படமாக எடுக்கப்படவில்லை. முதல் இம்ப்ரெஷனே எல்லாரும் சொல்லிட்டாங்க, இது ஒரு டப்டு மூவிங்கிற இம்ப்ரெஷனே யாருக்கும் கிடைக்காது. இது தமிழக மக்களுக்கு பாடமாக நிலை மறந்தவன் வந்திருக்கிறது. ஆகவே எப்படி காஷ்மீர் ஃபைல்ஸ் வந்தவுடனே வந்து அதை பற்றி நான் இந்த மாதிரி ப்ரிவ்யூ ஷோ பார்த்துட்டு ட்வீட் பண்ணேன், பத்திரிக்கை பேர் சொல்ல விரும்பலை, ஒருத்தருக்கு அவ்வளோ கடும் கோபம், அது எப்படி நீங்கள் காஷ்மீர் ஃபைல் வரவேற்பீங்க அப்படின்னு பேசினார். ஏன் தமிழ்நாடு ஃபைல்ஸ் வேணும்னு கேட்டுட்டு போகிறேன். கோயம்புத்தூரில் நடந்த தொடர் குண்டு வெடிப்பு சம்பவங்களை எடுத்து நாம் தமிழ்நாடு ஃபைல்ஸும் தயார் பண்ணலாம் தான். ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மாற்று கருத்தே இருக்கக்கூடாது, உண்மை சம்பவம் தெரியக்கூடாது. அதாவது 1990 ஜனவரி 19 தேதி ஜம்மு காஷ்மீரில் நடந்த சம்பவத்தை அப்படியே விவரித்து ஒரு படம் வந்தா, நடந்த சம்பவம் சரித்திரம். அது மாதிரியா இன்று தொடர்ந்து நம்முடைய ஆன்மீக தாக்குதல் நடந்து கொண்டிருப்பது நிறுத்தப்பட வேண்டும். அதனால் தமிழக மக்கள் நிச்சயமாக எப்படி காஷ்மீரி ஃபைல்ஸுக்கு அவங்க பெரிய ஆதரவு கொடுத்தாங்க, உடனே டை டவுன் அந்த எதிர்ப்புங்கிறது வந்து அமுங்கி போனது, அந்த மாதிரியாக ஒரு மிகப்பெரிய ஆதரவை மக்கள் தருவார்கள். ஏன்னா மக்களுக்கு இருக்கிற பயத்தை தெளிய வைப்பதற்காக எடுத்திருக்கின்ற ஒரு பெருமுயற்சியாகவே இதில் ஈடுபட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.